ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்மில் பல பேர் செல்வம் சேர்க்கவும் தொழிலில் வெற்றி அடையவும் பல விதமான முயற்சிகளை செஞ்சோம். சில டைம் வந்து அது பலனடையாமல் தடங்கல்கள் வந்து கொண்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தடங்கள் வரும்போது வாழ்வில் அருளும் பொருளும் நல்கும் எந்திரம் ஒன்றினை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எந்திரத்தை கருவூரார் தனது கருவூரார் மாந்திரீக காவியம் என்ற நூலில் சொல்லியிருக்கிறாருங்க. இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் முனைவோருக்கும் செய்தொழில் வெற்றிகள் வேண்டுவோருக்கும் பொருள் தேடும் முயற்சியில் இறங்கியிருப்போருக்கும் இந்த எந்திரம் உதவும் என்கிறார் கருவூரார். அத்தகைய ஒரு எந்திரத்தை எப்படி நம்மளே வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் என்பதை பற்றின பதிவு தான் இது. இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கும் படத்தில் இருக்கும் அருங்கோணமும் அதனூடாக அமைந்திருக்கும் ஸ்ட்ரீம் என்ற எழுத்துக்களை கொண்ட எளிய எந்திரம் தாங்க இது. மையத்தில் பலன் வேண்டுவோரின் பெயரை பொறித்தால் இந்த எந்திரம் முழுமையடைந்து விடுகிறது. இப்போ நீங்கள் உங்கள் பேர் அதில் எழுதிட்டால் இந்த எந்திரம் முழுமையாகிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் பேரே எழுதிடலாம். இல்லை பார்ட்னர்ஷிப், இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்பெனி பேரை இந்த எந்திரத்தின் நடுவில் பொறிச்சுக்கோங்க. இந்த எந்திரத்தை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூன்று அங்குல சதுரமான தங்கம் இல்லை வெள்ளி அல்லது செப்புத்தகடு எடுத்துக்கோங்க. இந்த எந்திரத்தை கீறிட நீங்கள் ஒரு ஆணியும் எடுத்துக்கோங்க. இந்த ஆணியை பயன்படுத்தி நீங்கள் உடல் சுத்தியுடன், அதாவது நல்ல சுத்தமாக குளித்து கிழக்கு முகமாய் அமர்ந்து உங்கள் குருவினை வணங்கி இந்த எந்திரத்தை தகட்டில் கீறிட வேண்டும் என்கிறார் கருவூரார். இந்த மாதிரி தகடுகள் கோயில் பூஜை சாமான் விற்கிற கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் கீறிய தகட்டினை தாம்பாலம் ஒன்றில் பட்டு துணி விரித்து அதில் வைத்து செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் பூஜைகள் தொடங்க வேண்டுமா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளக்கேற்றி வைத்து கிழக்கு முகமாய் அமர்ந்து நாங்கள் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை நீங்கள் 108 தடவைகள் ஜபித்து சிவப்பு நிற மலர் தூவி பூஜைகள் செய்திட வேண்டும். இப்போ அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் லம் மகாலட்சுமி சுவாகா. இன்னும் ஒரு தடவை சொல்கிறேன், ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் லம் மகாலட்சுமி சுவாகா. இப்படி தொடர்ந்து 11 நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்து வந்தால் இந்த எந்திரம் உருவேற்றப்பட்டு ஒரு சக்தி வாய்ந்த எந்திரமாக மாறிவிடும்னு சொல்லியிருக்காருங்க. இத்தகைய சக்தி வாய்ந்த எந்திரத்தினை வர்த்தகம் அல்லது தொழில் செய்யும் இடத்துல, அதாவது உங்கள் கம்பெனிலேயோ நீங்கள் எங்கேருந்து தொழில் செய்கிறீங்களோ அங்கே வைத்து தினமும் காலையில் பூக்கள் தூவி மேலே சொன்ன மந்திரத்தினை 3 தடவைகள் மட்டும் கூறி வந்தால் அந்த இடத்தில் அருளும் பொருளும் பெருகும் என்கிறார் கருவூரார். இவ்வாறு ஒரு மிக எளிமையான இந்த எந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் செல்வம் சேர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வெற்றி பெறலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வல்ல கருவூரார் அருளோட செல்வமும் வெற்றியும் கிட்டட்டும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம், வாழ்த்துறோம். உங்களுக்கும் நண்பர்கள் யாராவது தொழிலில் இருந்தால் இந்த எந்திரத்தை பற்றின பதிவை அவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. ஷேர் செய்வது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.